வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி, அத்தியாயம் 3. சொல்லுக்கும் கடிய வேகத்தில் வெள்ளக்கும் புருவத்தாளின் அள்ளி மலருக்கும் கையை, இரும்பொக்கும் அந்த இளங்காளையின் கைபிடித்த மாத்திரத்தில் அந்த மோகினியின் கைவளைகள் நகைத்தன. அவளது கயல் விழிகளோ எரித்தன அந்த வாலிபனை. அதுவரை எந்த ஆடவன் கையும் படாததால் அவள் வாழை விழிகளில் சுடர்விட்ட தீ அவள் உடலிலும் பரவி உணர்ச்சிகளில் ஊடுருவி அவள் உடலையே எரித்து விடுவது போன்ற நிலைமையை உண்டாக்கவே அவள் நளின உடல் சற்று நடுங்கியது. அவள் முகத்தில் திடீரென பாய்ந்துவிட்ட குருதி அதை குங்குமச் சிவப்பாக அடித்து விட்டதால் அவள் நீள் விழிகளில் அது வெட்கமா பயமா கோபமா என்று புரியாத சாயை ஒன்று படர்ந்தது. புறவையின் வயிற்றை கவ்வி நின்ற அவள் கால்கள் எதனாலோ சற்று தளர்ந்தன. கையில் அவள் அதுவரை பிடித்திருந்த வேல் தானாக நழுவி தரையில் விழுந்தது. வேல் விழுவதற்கு முன்பே ஏதோ தகாத காரியத்தை செய்துவிட்ட உணர்ச்சியின் சாயை ஒன்று அந்த வாலிபன் முகத்தில் படர்ந்ததால் வேல் விழுந்த பின்பு அவன் இரும்பு பிடியும் திடீரென்ற மென்மையாக்கப்பட்டது. அவள் கையை விடுவிக்கவும் செய்தது அந்த வாலிபனின் கை. அவன் கையிலிருந்து தன் கை விடுபட்ட பின்பும் அவள் புறவி மீதே நிலைத்து உட்கார்ந்திருந்தாள். அவளது நீள்விழிகள் அவனை நோக்க முயன்று சக்தியற்று நிலத்தில் நிலைத்தன. சில வினாடிகள் புறவியை பார்த்தன, சில வினாடிகள் அவனையும் பார்த்தன. அவள் நிலை அந்த வாலிபனுக்கு புரிந்தே இருந்தது. அதுவரை அவன் காட்டிய வேடிக்கை பேச்சும் விளையாட்டு பார்வையும் அவன் அழகிய முகத்திலிருந்து மறைந்து அதில் சீரிய நோக்கொன்று பரவி நின்றது. அவள் கையை விட்டதும் சிறிது எட்ட விலகி அவன் உதடுகளிலிருந்து சொற்கள் குற்றவாளி காட்டும் பயத்துடன் முதிர்ந்தன. மன்னிக்க வேண்டும், அவசரத்தில் செய்துவிட்ட குற்றம் இது. வேலின் கூர்மையும் நீங்கள் அதை ஓங்கிய வேகமும் தான் என் துணிவுக்கு காரணம் என்றான் அந்த இளங்காளை. புறவியில் அமர்ந்த யுவதி ஏதும் பேசவில்லை. துணிவை வளவழைத்துக் கொண்டு ஒரு வினாடி அவனை உற்று நோக்கினாள். பிறகு திடீரென்று புறவியை திருப்பிக் கொண்டு அந்த வாவிக்கு தனது முதுகை காட்டிக் கொண்டு சில வினாடிகள் உட்கார்ந்திருந்தாள். பிறகு புறவியின் வயிற்றை மெல்ல தனது காலால் உதைக்க அந்த புறவி நகர்ந்து சென்றது. புறவி மெல்லவே சென்றது என்றாலும் அதை பின்பற்றி செல்ல முடியாமல் நின்ற இடத்திலேயே நிலைத்து நின்று விட்ட ஜடிலன் அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். உணர்ச்சிகள் அலைய உடல் குன்ற சென்று அந்த நிலையிலும் அவள் மிக அழகாயிருந்ததை அவன் கவனித்தான். அவள் பின்புறமே அவனுக்கு தெரிந்ததென்றாலும் அந்த பின்புறத்தின் வளைவுகளிலும் எழுச்சிகளிலும் மாறன் கணைகள் எத்தனை புதைந்து கிடந்தன என்பதை புரிந்து கொண்டான் அவன். சீவி எடுத்து பின்னி கட்டியிருந்த குழலுக்கு கீழே அவள் கழுத்து வெள்ளை வெளியேறென்று வாழை மரத்தின் நுனிப்பாகம் போல சிரித்தும் ஒரே சீராகவும் தோள்களுக்கிடையில் இறங்கி இருந்ததையும் அதையடுத்து அதிகமாக படராமல் கச்சிதமாயிருந்த மணி தோள்களும் சிறிய முதுகும் வழித்து விட்டது போல் இறங்கியிருந்த விழாப்பகுதி வரவர சிரித்து கடையில் மறைந்து இடையாகி விட்டதையும் ஒளிந்த இடைக்கு கீழே மன்மதனின் அம்பரா துணிகள் இரண்டு செழித்து எழுந்து புறவியின் முதுகின் நாட்டத்துக்கு தகுந்தபடி அசைந்து அசந்தை சென்றதையும் கவனித்த ஜடிலன் பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு வந்து கொண்டிருந்தான். அப்படி உண்மத்த நிலையை ஏதியவன் திடீரென மெல்ல நகைக்கவும் செய்தான். நான் யார், அவள் யார், நான் வந்த காரணம் என்ன? ச்சே, என்ன மதிகட்டு போனேன் நான். இப்படி பார்க்கும் பெண்களிடத்திலெல்லாம் மனதை பறிகொடுத்து திண்டாடினால் என் வாழ்க்கையும் என் குறிக்கோளும் என்ன ஆவது என்று தன்னைத்தானே கடிந்து கொள்ளவும் செய்தான் ஜடிலன். பிறகு ஏதோ முடிவுக்கு வந்துவிட்டவனைப் போல புறவியின் கடிவாளத்தை அதன் தோல் மீதே போட்டுவிட்டு நீலா வா என்று அழைத்து அந்த பாவையின் புறவி சென்ற திசையை நோக்கி நடந்தான். அவள் புறவி மெல்ல போய்கொண்டிருந்ததால் நடையிலும் அதை அணுகுவது கஷ்டமில்லை என்றாலும் அதை அணுகாமல் பத்தடி தூரம் விட்டு பின்னாலேயே ஜடிலன் நடந்தான். நீலனும் தனது யசமானனுக்கு பின்னால் சதிர் நடை போட்டு வந்தது. வாவியின் எல்லையை விட்டு வீதிக்குள் ஜடிலன் வந்ததும் எதிரே இருந்த விடுதிகளின் வாயிலில் இருந்தவர்களும் எதிரில் வந்து கொண்டிருந்தவர்களும் அந்த வினோத ஊர்வலத்தை பார்க்கவே செய்தனர். முன்னாள் புறவையில் சென்ற பாவை, அவளை தொடர்ந்து பாதசாரியான ஒரு வீரன், அவனுக்கு பின்னால் கடிவாளம் பற்றப்படாத ஒரு குதிரை. இந்த மூவரும் சென்றதை பார்த்தவர்களுக்கு வேடிக்கையாக இருந்தாலும் அது பற்றி யாரும் பேசவும் இல்லை, பரிகசிக்கவும் இல்லை. எதிரே வந்தவர்கள் கூட விலகிச் சென்றார்களே தவிர நின்று நிலைத்து பார்க்க முற்படவில்லை. தவிர அந்த அழகியை தாங்கிய புறவி சென்ற போது விடுதிகளின் திண்ணைகளிலும் வாயிற்படிகளிலும் இருந்தவர்கள் எழுந்து தலைவணங்கியே நின்றார்கள். எதிரே வந்த ஓரிரு வண்டிகள் கூட சட்டென்று நின்று அவள் புறவி சென்ற பின்பே நகர்ந்தன. இவற்றையெல்லாம் சிறிதும் கவனிக்க தவறாத ஜடிலன், அந்த பெண் யாராவது சிற்றரசன் மகளாகவோ அல்லது அமைச்சரின் மகளாகவோ குறைந்தபட்சம் ஒரு பெரிய பிரமுகரின் மகளாகவோ இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். தான் ஆழம் தெரியாமல் காலிட்டு விட்டு கொண்டதை புரிந்து கொண்டான் ஜடிலன். வேதாந்தியான அவன் அப்பொழுது தனது நிலையை வாவிக்கு வருமுன்பு இருந்த உட்கண்ணோடு ஆராயத் துவங்கினான். உலகம் பொய்யானது என்பது சரியாயிருக்கிறது.
ஒரு பிரமுகனின் மகள் எதற்கு வாதிக்கு வர வேண்டும்? அப்படியே வந்தாலும் காவலாளிகளை கூப்பிட்டு என்னை வெளியேற்றாமல் தானாக எதற்கு வலுச்சண்டைக்கு இழுக்க வேண்டும்? எல்லாம் வேஷம், எல்லாமே பொய். இப்பொழுதே பார், குறுக்கும் நெடுக்கும் போய் வந்து கொண்டிருக்கும் வீரர்களை விட்டு என்னை சிறை செய்வதுதானே என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். மேலும் சிந்திக்க தொடங்கினான். சரி, அவள்தான் திரும்பி போய்விட்டாள். நான் எதற்காக அவளை தொடர வேண்டும்? வாவியிலிருந்தே அப்படியே திரும்பி போயிருக்கலாமே. அவள் அழகு என்னை இழுப்பதால் செல்கிறேன். அழகு வெறும் மாயை, அதற்கு நான் ஏன் கட்டுப்பட வேண்டும் என்று தனக்குத்தானே வினவி கொள்ளவும் செய்தான். ஆனால் இத்தகைய சிந்தனைக்குத்தான் அவனுக்கு சக்தி இருந்ததேயொழிய அந்த சிந்தனையை செயல்படுத்தும் சக்தி அணுவளவும் அவனிடம் இல்லை. புறவியின் முதுகில் உட்கார்ந்திருந்த நிலையில் அசைந்த அழகுகள், முக்கியமாக புறவியின் முதுகில் பதிந்து அகன்றிருந்த மாயா பிம்பங்கள் அவனை மயக்கி இழுத்தியே சென்றன. அவன் வேதாந்தமெல்லாம் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. வீர வைணவனான அவன் மனம் மாயையிலிருந்து விடுபட ஆழ்வார்களின் பாசுரங்களை திரும்ப திரும்ப எண்ணி பார்த்தது. மாதரார் கயல்கண் என்னும் வளையிற் பட்டெழுந்து வேலை என்ற விப்ரநாராயணர் பாசுரத்தை உதடுகள் முணுமுணுத்தன. கண்ணியர் கயல்கண்களில் பட்டெழுந்துவது எத்தனை கேவலம், பாபம் என்றால் நாம் மனம் நினைத்தாலும் அவன் கண்கள் அவள் பின்னலகுகளை பார்த்தன, அவளது கால்களை தொடர்ந்தன. அவள் புறவை செல்லும் வழியை பின்பற்றி மெல்ல மெல்ல அவனது மனமும் கண்களின் பாதையில் திரும்பவே அவள் நீள்விழிகள் அவன் மனதுக்குள்ளிருந்து எட்டி பார்த்தது. அவள் உடல் பூராவும் அவன் மனதில் எழுந்து மனதை ஆக்கிரமித்துக் கொண்டது. புலன்கள் அவள் வசப்பட்டன. போகுமிடத்தை பற்றியோ பின்னால் நிகழக்கூடிய விளைவுகளை பற்றியோ சிறிதும் கவலைப்படாமல் அவள் புறவியை பின்பற்றி நடந்தான் ஜடிலன். வாவியிருந்த வீதியை தாண்டி வேறொரு வீதியை கடந்து அந்த ஊரின் கோட்டைக்குள்ளிருந்த மற்றொரு சிறுகோட்டையின் வாயிலுக்கு அவள் புறவி வந்ததும் அதன் பின்னே நடந்து வந்த ஜடிலன் அந்த கோட்டையில் காவல் பலமாயிருப்பதை கண்டார். அந்த சிறிய கோட்டை அழகாகவும் இருந்தது, பலமாகவும் இருந்தது. ஊரை சுற்றியிருந்த கோட்டை பெரும் சுவரை பின்புறத்தில் மட்டும் இணைத்து கொண்டது அந்த உட்கோட்டையின் சிறு சுவர். அதன் பின்புறத்தில் காவிரி ஆறு பறந்து கிடந்தது. அச்சிறு கோட்டையின் முன்புற சுவர்கள் கருங்கர்களால் நியமிக்கப்பட்டது. ஆங்காங்கு எழும்பிய காவலர் கூடங்களுடன் ஸ்தூபிகளுடனும் காட்சியளித்தது அந்த சிறு கோட்டை. கோட்டையின் சுவர் மேற்புறம் நல்ல அகலத்துடன் இருந்ததையும் அவற்றில் படை வீரர் நடமாடம் நிரம்ப இருந்ததையும் ஆங்காங்கு சிறு சிறு விற்கூடங்களும் வேர்கூடங்களும் இருந்ததையும் கவனித்த ஜடிலன் இந்த கோட்டைக்குள் இருப்பவர்களை நீண்டகால முற்றுகையில் கூட சரணடைய செய்ய முடியாது என்ற முடிவுக்கு வந்தான். இப்படி அண்ணாந்து பார்த்து கோட்டையை எடை போட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த அழகியின் புறவி கோட்டைக்குள் சென்று மறைந்து விட்டதால் திடீரென விழித்துக் கொண்ட நமது வீரன் ஜடிலன் வேக வேகமாக கோட்டைக்குள் உள்ளே நுழைய முயன்றான். அவன் புறவையும் அவனை பின்பற்றி உள்ளே நுழைய முயன்றது. அப்பொழுது இரு வேல்கள் குறுக்கே பாய்ந்து ஜடிலனை மறைத்தன. வேல் வீரன் ஒருவனின் கேள்வியும் எழுந்தது அதட்டலுடன். யார் நீ? கோட்டைக்குள் என்ன வேலை உனக்கு? அந்த கேள்வி பெரும் பிரமிப்பை மட்டுமல்ல விழிப்பையும் அளித்தது அந்த வாலிபனுக்கு. கோட்டைக்குள் நுழைந்து மறைந்துவிட்ட யுவதி தன்னை பற்றி எந்த உத்தரவையும் வீரர்களுக்கு பிறப்பிக்கவில்லை என்றும் தன்னை சிறை செய்யாமல் இஷ்டப்படவில்லை என்றும் புரிந்து கொண்டதால் வியப்பின் வசப்பட்டான் ஜடிலன். முதலில் சிறை செய்ய துணிந்தவள் வேலிருந்து காயப்படுத்தவும் முயன்றவள் எதற்காக தன்னை சிறை செய்ய உத்தரவிடாமல் சென்றாள் என்பது புரியவில்லை அவனுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் புரிந்தது, திட்டமாக தன் மனதின் திணறல் அவளுக்கும் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்ற நினைப்புதானது. அந்த நினைப்பு கூட அவனுக்கு இன்பமளிப்பதாக இருந்ததால் புன்முறுவலை தனது இதழ்களில் கூட்டி நின்றான். குறுக்கே வேல்களை பாய்ச்சி நின்ற வீரர்கள் அவன் பதிலேதும் சொல்லாமல் இருப்பதையும் போதா குறைக்கு இளநகை புரிவதையும் கண்டு சினத்துடன், என்ன என்ன நகைக்கிறாய், பதில் சொல் என்று ஆளுக்கு ஒரு வாசகமாக உத்தரவிட்டார்கள். அவர்களை ஏறெடுத்து பார்த்த ஜடிலன், வீரர்களே, கோட்டைக்குள் நானாக நுழைய இஷ்டப்படவில்லை, முன்னே சென்ற அந்த பெண் என்னை அழைத்து வந்தாள் என்று பதில் கூறினான். வீரர்களின் கண்களில் தீப்பொறி பறந்தது ஒரு வினாடி. பிறகு அவர்களின் ஒருவன் கோபத்தை தணித்துக் கொண்டு, தம்பி, உனக்கு இந்த ஊர் புதிதா? ஆம், தெரிகிறது. ஆனால் இனிமேல் அரசகுமாரியை அந்த பெண் என்று சொல்லாதே, சொன்னால் உன் தலை உன் உடலில் ஒட்டி இருப்பது கஷ்டம். ஜடிலன் முகத்தில் பிரமை சிறிதும் தட்டவில்லை. ஏனெனில் இத்தகைய ஏதோ ஒரு பதவி அவளுக்கு இருக்கும் என்பதை அவன் ஏற்கனவே புரிந்து கொண்டிருந்தான். ஆகவே மிக சர்வசாதாரணமாக கேட்டான், ஓ, அரசகுமாரியா? ஆமாம். அப்படியானால் நான் உடனே கோட்டைக்குள் செல்ல வேண்டும். செல்லத்தான் வேண்டுமா? ஆம். அனுமதி இருக்கிறதா உள்ளே செல்ல? இல்லை. அப்படியானால் உள்ளே செல்ல முடியாது. என்னை யாரும் தடுக்க முடியாது. ஏன்? நீ என்ன பெரிய அரசரா அல்லது படைத்தலைவரா? இரண்டு பேருக்கும் உயர்ந்தவன். ஓ, அப்படியா? ஆமாம். என்ன அப்பேற்பட்ட உயர்ந்த பதவி உனக்கு, சொல். நான் சிறைப்பட்டவன். வீரர்கள் முகத்தில் பிரமிப்பு காணப்பட்டது. என்ன, சிறைப்பட்டவனா என்று வீரர்களில் ஒருவன் விசாரித்தான் வியப்புடன்.
ஆம் என பதிலளித்தான் ஜடிலன். யாரிடம் சிறைப்பட்டாய்? அவன் தந்த பதில் இரு வீரர்களுக்கும் பேரதிர்ச்சியை தந்தது. அந்த அரசகுமாரியிடம் நான் சிறைப்பட்டேன் என்று சர்வசாதாரணமாக சொன்னான் ஜடிலன். எதற்காக சிறைப்பட்டாய்? அது அவர்கள் நீராடும் பாவியில் நான் குளித்தேன் என்ற ஜடிலன் வீரர்கள் முகத்தில் படர்ந்த கிளியை கண்டு உள்ளூர சிரித்து கொண்டான். வீரர்களில் ஒருவன் தனது முகத்தில் படர்ந்த கிளியை உதறிக்கொண்டு ஜடிலன் அருகில் வந்து, வாலிபனே, உனக்கு சித்த பிரமை ஏதுமில்லை என்று நான் நினைக்கிறேன். வயதோ சிறு வயது. இந்த ஊரை விட்டு உடனே ஓடிவிடு. ஏன் ஓட வேண்டும்? எப்பா, அரசகுமாரியின் பாவியில் நீராடுபவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. அரசகுமாரி உன்னை சிறை செய்தாலும் என்ன காரணத்தாலோ உன்னை விடுதலை செய்ய தீர்மானித்து விட்டாள். ஆகையால் தான் எங்களுக்கு உத்தரவேதும் பார்வையாலேயோ சைகையாலேயோ இடவில்லை. ஓடிவிடு இந்த இடத்தை விட்டு. ஜடிலன் அந்த வீரர்களை ஏற இறங்க பார்த்தான். ஓடும் பழக்கம் எனக்கு கிடையாது. அப்படியானால் சாகும் பழக்கம் தான் உனக்கு உண்டு. சாவில் பழக்கம் என்பது கிடையாது. ஒரு முறை செத்தால் மறுமுறை சாக முடியாது. ஆனால் சாவை பற்றி அச்சமில்லை எனக்கு. என்னை சிறை கூடத்துக்கு அழைத்து போங்கள். வேண்டாம், சொல்வதை கேள். சிறை கூடத்துக்கு சென்றால் நாளை அஸ்தமனத்தோடு உன் வாழ்வும் அஸ்தமனமாகிவிடும். அரசகுமாரி தரும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள் வீரனே. வீரர்களே, உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். பெண்ணிடம் சிறைப்பட்ட பின் நான் வாழ இஷ்டப்படவில்லை. அழைத்து செல்லுங்கள் என்னை சிறைக்கு. வீரர்களுக்கு இவன் நிலை பரிதாபமாய் இருந்தது. அரசகுமாரி எப்பொழுது தங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கவில்லையோ அப்பொழுதே அந்த வாலிபனை விடுதலை செய்ய இஷ்டப்பட்டு விட்டாள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த வாலிபனோ பிடிவாதமாக பயங்கரமாய் இருந்தான். குளித்ததற்கு மரண தண்டனை இருக்காது என்று இவன் தப்பு கணக்கு போடுகிறானோ என்று நினைத்தார்கள். ஒருவேளை அரசகுமாரி தயவிருப்பதால் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறாரோ என்று எண்ணிய இரு வீரர்களில் ஒருவன் அது விஷயமாகவும் இவனிடம் எச்சரிக்க முற்பட்டு, வாலிபனே, நீ குற்றத்தை ஒப்புக்கொண்டு சிறைக்குள் சென்று விட்டாலும் அப்புறமும் உன்னை தப்புவிக்க அரசகுமாரியாலும் முடியாது. முடியாவிட்டால் பாதகமில்லை. ஜடிலன் சிறை செல்ல பிடிவாதம் செய்து கொண்டிருக்கையில் அச்சிறு கோட்டைக்குள் இருந்து புறவியில் ஏறிய வீரன் ஒருவன் வேகமாக வந்தான். வந்தவன் கோட்டை வாயிலில் நடந்து கொண்டிருந்த விவாதத்தை கண்டு சற்றென்று புறவியை நிறுத்தி, என்ன இங்கே விவாதம்? வீரர்கள் பதில் சொல்லாமல் விழிக்கவே ஜடிலனே பதில் கூறினான். என்னை சிறையில் தள்ள மறுக்கின்றனர். என்ன குற்றம் செய்தாய் நீ? அரசகுமாரி வாவியில் குளித்தேன். புறவியில் அமர்ந்தவன் கண்களில் ஒரு வினாடி சினம் தெரிந்தது, அடுத்த வினாடி வியப்பும் தெரிந்தது. சரி, இவனை இவன் விருப்பப்படி சிறையில் தள்ளுங்கள், காலையில் விசாரிப்போம் என்று கூறிவிட்டு புறவியை அதிவேகமாக முடுக்கிவிட்டு வெளியே சென்று விட்டான். உன் வாழ்வு முடிந்து விட்டது, வா என்று கூறி வீரர்கள் அவனை அழைத்துச் சென்றனர் கோட்டைக்குள்ளே. கோட்டைக்குள் ஒரு மூலையில் தனித்திருந்த கொட்டடியில் ஜடிலன் அழைக்கப்பட்டான். அவன் புறவியை தன் அரை சாளரத்து அருகிலேயே கட்டும்படி ஜடிலன் கேட்டுக்கொண்டதால் வீரர்களும் அப்படியே கட்டிவிட்டு சென்றனர். இரவு சூழ்ந்து முற்றியது. காலாகாலத்தில் நல்ல உணவு அளிக்கப்பட்டது அவனுக்கு. உணவு உண்ட ஜடிலன் மிக அமைதியுடன் உறங்கினான். சிறைக்காவலன் அவனது அமைதியையும் உறக்கத்தையும் கண்டு அதிசயப்பட்டான். நாளை சாகப் போகிறவனுக்கு என்ன அமைதி என்று எண்ணி வியந்தான். சரி, சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் முழங்கால் என்று சொல்லிக் கொண்டான் சிறைக்காவலன். ஆனால் அத்தனை சுலபத்தில் சாவு ஜடிலனை ஆட்கொள்வதா இல்லை. அவனை ஆட்கொள்ள நள்ளிரவில் ஒரு உருவம் சிறையை நோக்கி வந்தது. சிறைக்காவலனை வேலின் நுனியால் குத்தி எழுப்பவும் செய்தது அந்த உருவம். துள்ளி எழுந்த சிறைக்காவலன் வந்த உருவத்தின் முகத்தை கவனித்தான். அரசகுமாரி, அந்த வாலிபர் எங்கே இருக்கிறார்? காவலன் அறையை சுட்டிக்காட்டவே, திரு அந்த கதவை என்று உற்றவிட்டாள் அரசகுமாரி. சிறைக்காவலன் கதவை திறக்க, வேறு யாரும் இங்கே வராமல் பார்த்துக்கொள் என்று உத்தரவிட்ட அரசகுமாரி சிறைக்குள் நுழைந்தாள். சிறைக்காவலனும் கருத்துடன் அவள் கட்டளையை நிறைவேற்றவே செய்தான். ஆனால் அந்த நாடகம் அந்த மூவருடன் மட்டும் நிற்கவில்லை. நான்காவதாக ஒரு உருவம் ஒன்று சற்று எட்ட இருந்த மரத்தின் மறைவில் நின்று அந்த சிறையில் நடப்பதை கவனிக்கலாயிற்று.